தாயக சொந்தங்களுக்கு விளக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் மேலும் 436 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 591,667 அதிகரித்துள்ளது. கடந்த நாட்களை விட இன்று மரக்கறிகளின் விலைகள் குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் மரக்கறிகளை வாங்க நுகர்வோரிடம் அதிக கேள்வி இல்லை எனவும் சுட்டிக்காட்டுகின்றனர். தம்புள்ள, தம்புத்தேகம மற்றும் கேப்பிட்டிபோல பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு இன்று அதிகளவான மரக்கறிகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அவற்றை வாங்குவதற்கு பொதுமக்களின் வருகை ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதாக பொருளாதார மையங்களில் உள்ள வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்த வருடம் நடைபெறவுள்ள கல்வி பொது தராதர உயர்தரம் தரம் 5 புலமை பரிசில் மற்றும் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில சி பெரேரா தெரிவித்தார். குறித்த பரீட்சைகள் கடந்த வருடம் இடம்பெயர்ந்தவிருந்த நிலையில் கோவிட் 19 தொற்றினால் பாதிப்படைந்த மாணவர்களின் கற்றல் செயற்பாட்டினை கருத்தில் கொண்டு இந்த வருடத்திற்கு பிற்போடுபட்டதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் பரீட்சைகள் தாமதமடைவதால் பெரும்பாலான மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும். எனவே முன்னர் திட்டமிடப்பட்டபடி 5 ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் 22 தேதி நடத்தப்படும் என்பதுடன் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 7 தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சின் செயலாளர் கபில சி பெரேரா தெரிவித்தார். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு இலங்கை கிரிக்கெட் வீரர் பானுக ராஜபக்சவிடம் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். இளம் வீரராக நாட்டுக்கு விளையாட இன்னும் கால அவகாசம் இருப்பதால் அவசர முடிவுகளை எடுப்பதை விட சவால்களை எதிர்கொண்டு முன்னேறுவதே முக்கியம் என நாமல் ராஜபக்ச வலியுறுத்தினார். தமது தனிப்பட்ட காரணங்களுக்காக விளையாட்டிலிருந்து விலகுவதற்கு வீரர்களுக்கு முழு உரிமை உண்டு என சுட்டிக்காட்டிய அமைச்சர் நிர்வாகத்தில் பிரச்சினை ஏற்பட்டாலோ அல்லது அநீதி இழைக்கப்பட்டாலோ தலையிட வாய்ப்பு இருப்பதாகவும் வலியுறுத்தினார். எனவே விளையாட்டிலிருந்து விலகுவதற்கான தமது முடிவை மீள்பரிசீலனை செய்யுமாறு நாமல் ராஜபக்ஷ விளையாட்டு வீரர் பானுக ராஜபக்ஷவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமது கல்வி நடவடிக்கைகளை நிறைவு செய்வதற்காக மீண்டும் சீனாவிற்கு செல்வதற்கு எதிர்பார்த்திருக்கும் இலங்கை மருத்துவ மாணவர்களுக்கு சீனாவிற்கு வருகை தருவதற்கு வசதி ஏற்படுத்திக் கொடுக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் கீயை அலரி மாளிகையில் சந்தித்த போது விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். அதற்கு பதிலளித்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் கௌரவ வாங் கீ அவர்கள் இலங்கையின் மருத்துவ மாணவர்களுக்கு மீண்டும் அங்கு வருகை தருவதற்கு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் நெருக்கமாக செயற்படுமாறு இலங்கைக்கான சீன தூதுவர் உடனடியாக அறிவுறுத்தினார். குறிவிட்ட கேந்தலந்த பிரதேசத்தில் மனைவியின் கோடரை தாக்குதலுக்குள்ளான கணவன் உயிரிழந்தார். நேற்று இரவு குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கணவன் மனைவிக்கிடையில் ஏற்பட்ட மோதலின் போது இவ்வாறு மனைவியால் தாக்குதலுக்குள்ளான கணவன் ரத்னபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை உயிரிழந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் 34 வயதுடைய கேந்தலந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார். இந்த அரசை உடனே வீட்டுக்கு அனுப்பவும் கூடாது. இந்த ஆட்சியாளர்களின் பலவீனத்தை மக்களே உணர வேண்டும் எனவும் அப்போதுதான் இனியும் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாற மாட்டார்கள் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நுரலிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனிதி காமரம் தெரிவித்தார். ராகுலே வலப்பணி பிரதேச சபை மண்டபத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கொழும்பின் புறநகர் பகுதியான கடவத்து தனியார் ஹோட்டலில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி நடத்திய விருந்து ஒன்று போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. கலனி பிரிவு குற்ற விசாரணை பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய இன்று அதிகாலை 3 மணி அளவில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த ஹோட்டலில் 33 பெண்கள் இருந்ததாகவும் அவர்கள் அனைவரும் போலீசாரின் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண்கள் அனைவரும் மகர நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் எனவும் சம்பவம் தொடர்பில் கடவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருளுக்கான டாலர் கடனை திருப்பி செலுத்துவதற்கு சவுதி அரசாங்கத்துடன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் எரிபொருள் கட்டணங்கள் தொடர்பில் சவுதி அரசாங்கத்திடம் உதவி கோருவதற்கு தாம் தீர்மானித்துள்ளதாக சுற்றுலா மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் பிரசன்ன ராணதுங்க தெரிவித்தார். குறுகிய கால அல்லது நீண்டகால கடன் வசதி அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் கடன் தொகை குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை எனவும் அவர் கூறினார். இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு வழங்கப்படும் எரிபொருளுக்கு ஈடாக அமெரிக்க டாலர்களை கூறியுள்ளது. இது தொடர்பாக கூட்டுத்தாபனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் எரிபொருளுக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு 330 பில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டியுள்ளது.
அரிசி வகைகளின் விலைகள் தாறுமாறாக உயர்ந்துள்ளதால் ஹாட்டன் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். தற்போது ஹாட்டன் மற்றும் அதனை ஆண்டியுள்ள நகரங்களில் வெள்ளை அரிசி 150 முதல் 160 ரூபாய் வரையிலும், சிவப்பு அரிசி 160 முதல் 170 ரூபாய் வரையிலும், நாட்டு அரிசி 170 ரூபாய் முதல் 180 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. தற்போது ஏற்பட்டுள்ள டாலர் நெருக்கடியின் காரணமாக நிலக்கரி அனல் மின் நிலையங்களின் செயற்பாடும் சிக்கலுக்குரியதாக மாறியுள்ளது என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. நிலக்கரியை கொள்வனவு செய்வதற்கு டாலர்கள் இல்லாததே இதற்கு பிரதான காரணம் என அதன் தலைவர் MMC ஃபானிடானோ குறிப்பிட்டார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு எதிரான பொதுமக்களின் அதிருப்தி தீவிரமடைவதால் இந்த அரசாங்கத்திற்கு எதிரான அரசியல் எழுச்சிக்கு தலைமை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது என அந்த கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சாஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கோவிட் தொற்றுக்கு முகம் கொடுத்துள்ள சூழ்நிலையில் இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வாக கடனை மீள செலுத்துவதை மறுசீரமைப்பதில் கவனம் செலுத்தினால் அது நாட்டுக்கு பெரும் நிவாரணமாக அமையும் என அரசுத் தலைவர் கோட்டாபய ராஜபக்சே சீன வெளிவகார அமைச்சர் வாங் கீயிடம் தெரிவித்துள்ளார். அரசுத் தலைவருக்கும் சீன வெளிவகார அமைச்சரும் இடையில் நின்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அரசுத் தலைவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கோட்டாபய ராஜபக்சே மீட்பார் என புகழாரம் சூட்டியவர்களை இன்று அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனிதிகாம்பரம் சுட்டிக்காட்டினார். ராகலே வலப்பனை பிரதேச சபை மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ராகம பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றை நபர் ஒருவர் உடைத்து திருடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று காலை 10:30 மணி அளவில் ராகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மகபாகே வீதியில் இடம்பெற்றுள்ளது. சிவனொளி பாதமலை தரிசனம் செய்வதற்காக சென்ற 16 இளைஞர்கள் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் சனிக்கிழமை ஹாட்டன் மற்றும் மஸ்கலிய போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு விசேட சோதனை நடவடிக்கைகளின் போதே குறித்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த கைது சம்பவத்தில் ஹாட்டன் போலீசாரினால் 10 பேரும் மஸ்கலிய போலீசாரினால் 6 பேரும் கைது செய்யப்பட்டனர். குறித்த சந்தேக நபர்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஹாட்டன் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. பதுளையிலிருந்து கண்டி நோக்கி சென்று கொண்டிருந்த தொடர்ந்து ஹாலியல தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் தடம் புரண்டுள்ளமையால் மலையகத்துக்கான தொடர்ந்து சேவை பாதிப்படைந்துள்ளது. இந்த சம்பவம் நேற்று முற்பகல் 11:10 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த தொடர்ந்தை தடமீற்றும் பணிகள் இடம்பெற்று வருவதாக தொடர்ந்து கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. தனது ஆட்சியில் வெளிநாட்டு கடன் வாங்கவில்லை என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே கூறுவது சிரிப்பாக உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்தார். இந்த விடயம் குறித்து மனோகணேசன் இன்று தனது முகப்புத்தகத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த பதவியில் மேலும் தெரிவித்தது, தனது ஆட்சியில் வெளிநாட்டு கடன் வாங்கவில்லை என ஜனாதிபதி கோட்டாபய கூறுவதை கேட்டு சிரிப்பு வருகிறது என தெரிவித்தார். இலங்கை நடிகர் காமினி அம்பலாங்குட காலமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இவர் நீண்ட நாட்களாக சுகவீனமுற்றிருந்த நிலையிலேயே அவரது இல்லத்தில் காலமானதாக உறவினர்கள் தெரிவித்தனர். இதுவேளை அவர் தனது 66 வயதில் அவர் காலமாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கையின் பிரபல பாடகர் டெஸ்மண்ட் டி சில்வா காலமானார். திடீர் மாரடைப்பு காரணமாக அவர் காலமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.